Hello friends, welcome to online Tamil channel. இன்னைக்கு நம்ம அப்டேட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA related நிறைய நம்மளுடைய சேனல்ல அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா round 1 students கான சாய்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான். சோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே தயாரா இருப்பீங்க. அதற்கான இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனுடைய அப்டேஷனும் நம்ம கொடுத்துறோம். இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் வச்சிட்டு 100% நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லா சீட்டும் உங்களுக்கு அவேலபிள் இருக்கும். So round 2 students அப்படினா கூட initial seat matrix வந்து யூஸ்புல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவராலா தெரிஞ்சிக்கலாம். காலேஜ்ல எவ்வளவு சீட் அலாட் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து அந்த காலேஜ்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சீட். சோ இதுல எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். சோ இது வந்து ஃபுல் வீடியோ நான் அடுத்த வீடியோ போடுறேன். இதற்கிடையில வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு சாய்ஸஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க. லிங்க் சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுறோம். சோ e-booklet அப்படிங்கறது நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறதனா ஃபுல்லா வந்து ஏற்கனவே போட்டுருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படிங்கறத நான் போட்டுருக்கேன். ஏனா அதனுடைய லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு காலேஜிலும் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சிக்கலாம். அதாவது ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, மெஸ் ஃபீ எவ்வளவு, ரூம் ரெண்ட் எவ்வளவு, எலக்ட்ரிசிட்டி ஃபீ எவ்வளவு, அதுக்கு அப்புறம் காசின் டெபாசிட் எவ்வளவு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோத்ரூ பண்ணுங்க. மறக்காமல் கீழே வந்து ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா இந்த லைக் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். முக்கியமாக வந்து சில காலேஜஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இடையில நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 காலேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், டாப் காலேஜஸ். இந்த 25 காலேஜோட எல்லாமே இண்டிவிஜுவல் கட் ஆஃப், அதாவது இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப். அது மட்டும் கிடையாதுங்க, லாஸ்ட் இயர் அந்த காலேஜோட டாப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். அதாவது 195 எடுத்துக்காங்களா, 200 எடுத்த ஸ்டூடெண்ட் அதை எடுத்திருக்காங்களா, இல்லை 185 எடுத்த ஸ்டூடெண்ட் அந்த காலேஜோட டாப் கட் ஆஃப் என்ன, அதுக்கப்புறம் லோயஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா தெளிவாக போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பிளேலிஸ்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் TNEA 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருக்கும், அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால் காலேஜ். இந்த காலேஜில் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா சிஎஸ் நான் அதையும் நான் சொல்லியிருந்தேன். சிஎஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அதை தவிர்த்து மற்ற பிரான்ச்சஸ்ஸு கோர் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இசிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் சிஎஸ் படிக்க முடியும், சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் இசிஓட நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தான் ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ட்ரிபிளி போடலாமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. டாப் காலேஜில் கிடச்சா கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா நிறைய ஸ்கோப்லாம் இருக்க தான் செய்யுது. அதை தவிர்த்து எனக்கு சுத்தமாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வேணாம் அப்படிங்கிறத. இது வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டியை பொறுத்து தான் நம்ம இந்த சாய்ஸை வந்து பிரிச்சுக்கணும். நீங்கள் இது நான் வந்து காமனாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் தான் எனக்கு வேணும், சிஎஸ் சப்ஜெக்ட் பேஸ் தான் வேணும், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டிசைனு, கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து மாற்றிக்கிங்க. ஃப்ரெண்டு பேக் அந்த மாதிரி காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சிஎஸ் கொடுக்குறேன்னா சிஎஸ் ஃபஸ்ட்டு போடுங்க. இல்லை எனக்கு ஈஸி தான் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஈஸியே போடலாம். ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒரு காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சும் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸ் ஈஸியாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸி அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து சிஎஸ் வேணால் சிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு அடுத்த டாப் காலேஜில் வந்து உங்களுக்கு ஈஸி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஆர்டரை வந்து உங்களுடைய வில்லிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த காலேஜ் லிஸ்ட்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எனக்கு சிஎஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு சிஎஸ் பிரான்ச் டாப் காலேஜில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் சிஎஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடியும் போடலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெவலில் கூட ஏசிடி கேம்பஸும் போடலாம். ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் சிஎஸ் போட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி கேம்பஸில் சிஎஸ் போட்டு, அடுத்து எம்ஐடியில் வந்து சிஎஸ் போட்டு, இது மூணே முடிச்சுட்டு கூட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எகெயின் இசி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில், அடுத்து வந்து ஏசிடி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு விதமாக
விதமாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று காலேஜ் மட்டும் டிபெண்ட் பண்ணி பண்ணலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கோர்ஸ் வச்சு பண்ணலாம். எனக்கு வந்து கோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, காலேஜ் தான் இம்பார்ட்டன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஆர்டராகவே நீங்கள் போட்டு வரலாம். ஸோ இந்த காலேஜில் வந்து எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் இந்த நான் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கலான்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4-5 கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இப்போ 5 கோர்ஸ் இருக்குன்னா 5 சாய்ஸ் அதுலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை ஈஸி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸி ஃபஸ்ட்டு இதில் போட்டு இது 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜ் எடுத்திங்கனாவே இதில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 5 பிரான்ச் கொடுத்துருக்கேன். ட்ரிபிளி கூட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 4 பிரான்ச் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 சாய்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் கொடுத்துருக்கேன், அதனுடைய கோடு முதற்கொண்டு இதில் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5008 தியாகராஜர் இது காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்த லிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு சிஎஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் தான் உங்களுக்கு வந்து டாப் 5 காலேஜஸில் நீங்கள் எடுத்துட்டு கூட அப்புறம் ஈஸி அதாவது பிரான்ச் வைஸ் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ அடுத்தது 2005 அதாவது ஜிசிடி காலேஜ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடிக்கு அடுத்து கோயம்புத்தூர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான், டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது கூட நீங்கள் வந்து அதை வந்து டாப் காலேஜஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் 100% வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎஸ் வந்து எல்லா இதுக்கும் கொடுத்துருங்க டாப் காலேஜஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசியும் ஏடி அப்புறம் ஐடி இது மூணையும் வந்து ஷஃபுல் பண்ணி கொடுங்க. காலேஜ் வைஸ் வந்து எந்த காலேஜில் வந்து முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஐடி சென்னை அதாவது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டியோட இது அப்ளைட் ரிசர்ச் கேம்பஸ் அடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ், அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஜிசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவைப்புதூர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், அடுத்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் கூடியது, அடுத்து ஸ்ரீ ஷாயிராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அடுத்து இந்த காலேஜ் எல்லாமே இண்டிவிஜுவலான கட் ஆஃப் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு அது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தயவு செஞ்சு போய் செக் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இது இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து பன்னாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து மெப்கோ அது வந்து விருதுநகர் அதாவது சிவகாசி, அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அடுத்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இத்தனை லிஸ்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த லிஸ்ட்டு நீங்கள் வந்து 25 காலேஜஸ் 26 காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் கொடுத்துருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரான்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த காலேஜில் 25x6 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 சாய்ஸஸ் இங்கே கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த காலேஜில் எல்லாத்துலேயும் உங்கள் கட் ஆஃப் மேட்ச் ஆகுதானே இதை வந்து டாப்பில் போட்டுக்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திரும்ப திரும்ப எல்லா இதுலேயும் வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நான் என்னுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 179 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய கட் ஆஃப் 179. ஸோ 179க்கு நான் வந்து சிஎஸ்இன் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு இருக்கும் நான் டிக் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ 179 சிஎஸ் வந்து ஓப்பனில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் கம்யூனிட்டியோட பாருங்கள் க்ளோசிங் கட் ஆஃபே 200. ஸோ வந்து ஓப்பனிங் கட் ஆஃப் கூட கிடையாது, பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் 200. அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 100% கிடையாது, பட் சாய்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா மேபி மூவ் அப்வர்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் வரட்டும் அப்படிங்கிறதான். இது அடுத்த காலேஜ் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா 199.333 அந்த அளவுக்கு இருந்தால் தான் க்ளோசிங் கட் ஆஃபே இது. ஒரு வேளை ஈஸியாக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. அப்போ என்ன பிரான்ச்சு தான் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? நான் சொன்னலைங்களையா ஒரு 5 பிரான்ச் சொல்லியிருக்கிறேன்னா. ஸோ அந்த 6 பிரான்ச்சுமே உங்களுக்கு டவுட்டில் தான் இருக்கும். பாருங்கள் ஈஸியும் கிடைக்காது 199 இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளியும் 197 இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எஸ்எஸ்
கூட பாருங்கள், 198.5 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இவ்வளோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி இங்கே கிடையாது. ஸோ மற்ற பிரான்ச்சஸ் வேணால் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆனால் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுட்டு நான் வந்து இப்போ இந்த சாய்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன், வருமானம் வராது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கோம். உங்கள் கட் ஆஃப்கே பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25th காலேஜ் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலேஜ் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்துக்குங்க, கற்பக விநாயகான் இருக்குது, கற்பகம் இருக்கும். உங்களுக்கு காலேஜ் கூட வச்சு செக் பண்ணுங்கள். இங்கே வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ நான் சொன்னது வந்து 179 சொன்னேன், சிஎஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சிஎஸ்க்கு 179, பிசி கம்யூனிட்டிக்கு இங்கே க்ளோசிங் கட் ஆஃப் 181 கற்பகம் காலேஜில். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து டவுட் செஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மற்ற இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும், ஏடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் 175க்கு. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க. இது ஐடி பார்த்திங்க அப்படின்னா 177 இருக்குது, க்ளோசிங் கட் ஆஃப் 177. நான் இப்போ 179 சொல்லும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தயவு செஞ்சு வந்து சாய்ஸ் வந்து கொடுங்க. ஸோ நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடியது அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆகக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிரான்ச் நீங்கள் வந்து எலிஜிபிள், இந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஆனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குமானா அது வந்து டவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி பிஹெச்டி எடுத்துகிட்டிங்கன்னா கிடைக்குமா 179க்குன்னா அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாக எல்லா காலேஜோட கட் ஆஃப்ஸும் நம்ம போட்டிருக்கோம். இந்த டாப் காலேஜ் முக்கியமாக போட்டிருக்கோம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய விஷ் எப்படின்னா நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பிரான்ச்சை நீங்கள் என்ன பண்ணால் ஆர்டராக டாப் காலேஜஸில் எல்லாத்துலேயும் போடுங்க, அவ்வளோதான். அதாவது சிஎஸ்னால் சிஎஸ்ஏ கூட போட்டுவாங்க. இல்லை எனக்கு இது பிரான்ச் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு வந்து ஒரு 4 பிரான்ச் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், ஆனால் வந்து எனக்கு காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அந்த 4 சாய்ஸையும் போட்டுருங்க. இந்த 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பிரான்ச் கிடைச்சாலும் ஓகே. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு 5 காலேஜஸ்க்கு என்ன பிரான்ச் கிடைச்சாலும் ஓகேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 பிரான்ச் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் 2 பிரான்ச் வந்து பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த காலேஜில் படிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய மைண்ட் செட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா சிஎஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதோட நீங்கள் கோர் லெவல் பிரான்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அவசரப்பட வேண்டாம், 30th வரலாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருங்க, அப்பப்போ வந்து சேஞ்சஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பொறுமையாக வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து லாக் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி டெய்லியும் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அப்டேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.